ஹாய், வணக்கம் டர்னட். இது உங்கள் ஜேமினி ஃப்ரம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி நம்ம போட போகிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைடிங் சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாதுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஏன்னா ரீசெண்டாக சில கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன், டைமே இல்லை, பட் இருந்தாலும் ரீட் பண்ணி முடிஞ்சளவு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ரிப்ளைலும் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஏன் ப்ரோ ஒரு நாள் போடுற வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடுறீங்களே, என்ன காரணம், லென்த்தியாக நீங்கள் போடலாமே அப்படின்ட்டு. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, வீடியோ குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 1080p பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:07 PM இப்போ தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இனிமேல் தான் வந்து நாங்கள் கடை தேடி சாப்பிட்ணும். ஃபஸ்ட் இங்கே பெர்மிஷன் வாங்கியாச்சு, அப்புறம் போய் கடை தேடி சாப்பிட்ணும். சாப்பிட்டு வந்து டென்ட்டில் உட்காரும்போது 11 மணி ஆகிடும். இன்னும் டென்ட்டும் போடலை. இங்கே பாருங்கள், பைக் இருக்குது, மொத்தம் பைக் ஆட்டு. இங்கே பாருங்கள், பைக்கை பார்க் பண்ணியாச்சு. நான் ஹெல்மெட்டு கூட நல்லா தான் இருக்குது, எடுத்து வைக்கல. இங்கே பாருங்கள், ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் டென்ட்டில் படுக்கிறதுக்கு 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் கோப்ரோவில் இருக்கிற ஃபைலெல்லாம் காப்பி பண்ணி இதுக்கு மாற்றணும், அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் மாற்றணும், அப்புறம் ஆப்பில் எடிட் பண்ணி போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த எடிட்டிங் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு 2-2.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி. இன்றைக்கி காலையில் நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது 8 மணி இருக்குமாப்பா, 8:30 இருக்கும். ஸோ 10 மணிக்கு தான் வந்து ரீச்சாக இருக்கும். இன்பிட்வீனில் டிராஃபிக்கு, மழை நிறையா இருக்குது, அது வீடியோ பார்க்குற போது தான் உங்களுக்கே புரிய வரும். ஸோ ஓகே, வளவளன்னு பேச முடியலங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி 30-40 நிமிஷம் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 GB ஆகும். எது அந்த 30 நிமிஷம் போடுறதுக்கு ஃபுல் டோட்டல் ஃபைல் சைஸு எனக்கு வந்து 4-5 GB ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 நிமிஷம் நான் வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 60-70 நிமிஷம் வீடியோவை நான் வந்து எடிட் பண்ணி நிறையா கட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா. அது தேவையானதெல்லாம் மட்டும் போட்டு எடிட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 70 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் வீடியோவை நான் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி 30 நிமிஷமாக கொண்டு வர முடியும். ரெண்டாவது ப்ரூஃப் வந்து மறுபடியும் செக் பண்ணோம், அதில் வந்து கரெக்டாக வந்திருக்கா, எதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. ஸோ ஒரே வீடியோ எடிட் பண்ணுறத 2 வாட்டி போடும்போது பார்த்துக்கோங்க. ஸோ 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் ஆகும். அது ஒன்று. ஓகே, இப்படி 5 GB வரக்கூடிய ஃபைலை இந்த மாதிரி 30 நிமிஷம் போடும்போது 5 GB வரும்னு சொல்லுறீங்களா, அந்த ஃபைலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 720 பண்ணாலே நமக்கு 4-5 GB வருது. அதை 1080p இல்லை 4K போனோன்னா 10 GB 20 GB வரைக்கும் வரும். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர்நெட் இருக்காது. ஏன்னா ஒரு நாளில் வந்து நம்ம GPS யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம், அப்புறம் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறோம், இது போக பர்சனல் யூஸுக்கெல்லாம் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ தான் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். அப்படியே நம்ம வந்து ஹை டேட்டா போட்டிருந்தாலுமே இருக்கிற லொக்கேஷனை பாருங்கள், தெரியுதுங்களா, இது எந்த இடத்துல இருக்கும்னு எங்களுக்கே தெரில. ஆந்தி வேலை ஒரு பெட்ரோல் பம்பை பார்த்து பெர்மிஷன் வாங்கி இங்கே தான் தங்கியிருக்கிறோம். நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்க. நம்ம ரூம் எடுத்து தங்குற கான்செப்ட் என்ன கிடையாது, அதில் பட்ஜெட் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது. யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணணும். நம்மளை மாதிரி ஆரம்ப காலத்தில் நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் காசு இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே, 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட்டை பார்த்து இப்படியும் தங்கலாம், இப்படியும் சாப்பிட்லாம், இப்படியும் வந்து ட்ராவல் பண்ணலாம், பணத்தை கம்மியான செலவு பண்ணி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒய்ஃபையோ ஒரு சரியான தூக்கமோ ஒரு சரியான இதுவே கிடையாது. இன்றைக்கி மழை வந்ததுன்னா இன்றைக்கி தெரியல, இங்கே தான் பாருங்கள், இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி மழை வந்தால் என்னென்ன நிலமை தெரில, அங்கே போடலாமான்னு கேட்டால் அங்கே லாரி வரும், அதனால் அங்கே போட முடியான்ட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஓகே, அப்படிலாம் நம்ம எடிட் பண்ணியாச்சுன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 GB அப்லோட் பண்ணுறதுக்கும் 5 GB மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்லேயே 1 GB பண்ணுறதுக்கு 1 hour மேலே ஆகும், பட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் 1 GB வந்து 2-3 மணி நேரம் ஆகும். ஸோ 4 GB 5 GB பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள், மொபைல் ஹீட் ஆகும், ஆஃப் ஆகும், நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால தான் ஒரு நாள் எடுக்கிற வீடியோவை இன்றைக்கி என்னால் எவ்வளோ வந்து எடிட் பண்ண முடியுதோ, நேற்று ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே போட்டிருப்பேன், இல்லை ஒரு 20 நிமிஷம் அதுக்கு முன்னாடி வீடியோ 15 நிமிஷத்துக்குள்ளே போட்டிருப்பேன். என்ன காரணம்னா, எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே கண்ணு மூடும், சீரியஸாகவே எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி எவ்வளோ நேரம் தான் ஃபோன் பார்க்க முடியும், இவ்வளோ தூக்கத்தில் கண்ணு மூடும். அப்படியே சரி போதும், 15 நிமிஷம் போதும் அப்படின்னு போட்டு விட்டு அதை வந்து கன்வெர்ட்னா அந்த எடிட் பண்ணதை வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதில் சில விஷயம் வச்சு தம்ப்நெயில் வச்சு டைட்டில் வச்சு நைட்டு 8:30 ஆனாலும் காலைல 9 மணிக்கு நான் ஷெட்யூல் பண்ணி படுத்துட்டுருக்கிறேன். இது தாங்க பண்ண முடியும். நான் மற்ற யூடியூபர் மாதிரி ரொம்ப வசதியாக ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்ததுன்னா எனக்கு 4G 5G எல்லா நெட்வொர்க்குமே ஒய்ஃபை கிடைக்கும், அதுக்கு லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுவோம், எல்லாமே இருக்கும். இல்லை அப்படின்னா நான் ஃபைலை மட்டும் இங்கேருந்து போட்டு கூகுள் டிரைவில் நான் போட்டு விட்டால் என் டீம் வந்து வீட்டில் உட்காந்து ரெடி பண்ணுவாங்க, பெரிய யூடியூபராக இருந்தால். எனக்கு அந்த மாதிரி டீம் கிடையாது. நான் எடுக்கிற வீடியோ கோப்ரோ, அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஃபோனு, அப்புறம்
நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க். இவ்வளோ தான் நான் பண்ணுற நான் வச்சிருக்கிற டிவைஸஸே என்னோடய யூடியூப் சேனலுக்கு. ஸோ அதனால் நான் தான் ஒருத்தராக தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்சது தான் பண்ணுறேன். பர்பஸாக வந்து ரெண்டு வீடியோவாக ஒரு நாள் எடுத்ததை போடணும், மூணு வீடியோவாக போடணுங்கிறதுலாம் என்னோடய இது கிடையாதுங்க, இயலாமை தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு மறுபடியும் வீடியோ வரும், ஏன்னா இதை ஃபஸ்ட்டு போட்டு விட்ருவோம் அப்படிங்கிறதான் விஷயமே. சரிங்களா, இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, கீப் சப்போர்ட்டிங், ஆல் த வெரி பெஸ்ட், ஹாவ் அ குட் டே.